நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது டாடாக்களின் வரலாறு பற்றின இந்த தொடரில் கடந்த மூன்று அத்தியாயங்களா பார்த்தோம் அப்படின்னா பார்சிக்கிறவங்க யாரு அவங்க வந்து எப்போ எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற பார்சிக்கள் யாரு அப்படிலாம் பார்த்தோம் இந்த பகுதியில் இருந்து தான் டாடா குடும்பத்தினுடைய வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள பார்சிகள் வந்துட்டாங்க பார்சிக்கல்ல பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு தான் இருக்காங்க ஆனா வரலாறு எடுத்து பார்த்தோம்னா பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்சி பெரும்பாலான மக்கள் தான் இருந்திருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து வணிகர்களா மாற்றம் பெற்றிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது எப்படி விவசாயிகளாக இருந்த ஒரு சமூகம் திடீர்னு வணிகர்களா மாறினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகலாய பேரரசரான ஜஹாங்கீர் அப்படிங்கிறவரு ஆங்கிலேயர்கள் கூட வணிகம் பண்ணுறதுக்காக சில ஒப்பந்தங்களை போடுறாங்க அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் குஜராத்துக்கு வராங்க அதன் காரணமாக சூரத் வந்து இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு வணிக நகரமாக மாறுது உடனே ஆங்கிலேயர்கள் மும்பையில் ஒரு துறைமுகத்தையும் கட்டி அந்த பகுதியில் வந்து வியாபாரத்தை அதிகரிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உள்ளூர்லேயே சில வணிகர்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய நிறுவனங்களில் பணியாற்றுறதுக்கும் நல்ல கணக்கு வழக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்து பிராமணர்களை தான் இந்த வேலைக்காக தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்யறப்போ அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஆங்கிலேயர்கள் கூட வணிகம் செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு தேவைன்னா அவங்க இங்கிலாந்துக்கு போய் தான் ஆகணும் அதுதான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு முறை ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து கடல் தாண்டி பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால அவங்களுக்கு எவ்வளவு தான் அறிவு இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆங்கிலேயர்களால பிராமணர்களை பயன்படுத்திக்க முடியல பிராமணர்களுக்கு வந்து இப்படி ஒரு விதி இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு கேட்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஏன்னா பிராமணர்கள் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு போறாங்க வெளிநாட்டுல வேலை இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டு போராடக்கூடிய பிராமண அமைப்புகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் பதினாறாம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த விதியை வந்து பிராமணர்கள் ரொம்ப மிக முக்கியமான விதியாக பின்பற்றினாங்க இருந்தாங்க இப்போவும் கூட மனு தர்ம விதிக்கு உட்பட்டு நான் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிராமணர்கள் இந்தியாவில் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கர்நாடக இசை மேதைகளில் ஒருத்தர் வந்து செம்மங்குடி சீனிவாஸ் ஐயர் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டில் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது வயதுல வந்து அவரு இறந்து போனார் அவருடைய வாழ்நாள்ல பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இசை கச்சேரி செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்தது ஆனா பிராமணர்கள் கடல் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விதியின் காரணமாக அவர் வந்து ஒருபோதும் வெளிநாட்டு கச்சேரிகளுக்கு போனதில்லை அப்படிங்கிறத அவரே பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டுல கூட ஒருத்தவர் வந்து வெளிநாடுகளுக்கு போக மாட்டேன் அது வந்து பிராமணர்களுக்கு எதிரான விதி அப்படின்னு சொல்கிறாருன்னா ஆயிரத்து அறநூறில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ பிராமணர்கள் இல்லாமல் நல்லா கணக்கு வழக்கு தெரிந்த ஒரு சமூகம் வந்து அப்போ ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்பட்டாங்க அப்ப அந்த இடத்த ரொம்ப சரியா நிரப்பினவங்க தான் பார்சிகள் பார்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்தாங்க உடனடியாக ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க அது இல்லாம சின்ன சின்ன நிறுவனங்களில் தொடங்கி ஆங்கிலேயர்கள் மூலமாக அந்த நிறுவனங்களை வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க இப்படியாக ஆயிரத்தி அறநூறாவது ஆண்டுக்கு பின்னாடி பார்சிகள் வந்து வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சு அடுத்த ஒரு நூற்றாண்டிலேயே இந்தியாவிலே மிக முக்கியமான வர்த்தகர்களாக உயர்ந்துட்டாங்க அதன் வெளிப்பாடாக முப்பது கோடி இந்திய மக்களில் ஒரு லட்சம் பார்சிக்கல் இருந்தப்பையே பார்சிக்கலினுடைய பெர்ஷியன் அப்படிங்கிற மொழியானது இந்திய நாணயங்கள்லேயே இடம்பெற்றது அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வானலாக உயர்ந்தது கிபி பத்தொன்பதாவது நூற்றாண்டில் பெரும்பாலான பார்சி மக்கள் வந்து வணிகர்களாக இருந்தாலும் எல்லா பார்சி குடும்பமுமே வணிக குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்பவும் கூட சில குடும்பங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க மிக அரிதாக சில குடும்பங்கள் வந்து பார்சிக்கினுடைய ஜெராஸ்ட்ரியம் அப்படிங்கிற சமயம் இருக்கு இல்லையா அந்த சமயத்துக்கான புரோகிதர்களாகவும் இருந்தாங்க அப்படியாக ஜெராஸ்ட்ரிய சமயத்தினுடைய புரோகிதர்களாக இருந்த வணிகம் செய்யாத ஒரு குடும்பம் தான் டாடா அப்படிங்கிற ஒரு குடும்பம் இவங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய நவசாரி அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ டாட்டா அப்படிங்கிற இவங்களுடைய குடும்ப பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்குறப்போ தந்தை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது ஏன்னா நவசாரியில் இருந்த மக்கள் வந்து அவங்களை வந்து ஒரு தந்தை மாதிரி தான் பார்த்தாங்க ரொம்ப மரியாதைக்குரிய குடும்பமாகத்தான் டாடா குடும்பம் இருந்தது ஆனாலும் கூட இப்போ வந்து ஜெராஸ்ட்ரிய மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இறை நம்பிக்கை உண்டு ஆனால் அவங்க முட்டாள்கள் கிடையாது அதனால் ஜெராஷ்டிரிய மத புரோகிதர்கள் யாரும் ரொம்ப செழிப்பானவங்களாக இருக்க முடியல அவங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்தது ஜெராஷ்டரிய சமய புரோகிதர்கள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ முடிஞ்சது ஜெராஷ்டிரிய சமயத்தில் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்க போனால் அந்த மதத்தினுடைய புரோகிதர்கள் தான் ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க இப்படி இருந்த ஒரு ஜெராஸ்ட்ரிய மத குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த பையனுக்கு நசர்வன்ஜி டாட்டா அப்படின்னு பேர் அந்த நசர்வன்ஜி டாட்டாவுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கிறப்போ அந்த பையனை விடவும் வயசு குறைவா இருக்கிற ஒரு பெண் கூட திருமணம் பண்ணி வச்சிடறாங்க பதினேழாவது வயசுல ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுல அந்த நசர்வன்ஜி டாட்டாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு அவர் ஜாம் சட்சி நசர்வன்ஜி டாட்டா அப்படின்னு பேர் வைக்கிறாரு நசர்வஞ்சி டாட்டாவுக்கு முன்னாடி டாட்டா குடும்பத்தை சேர்ந்த யாருமே வணிகத்தில் ஈடுபட்டது கிடையாது ஆனால் நசர்வஞ்சி டாட்டா என்ன முடிவு பண்ணுறாருனா நம்ம புரோகித தொழிலே இருக்க முடியாது ஏன்னா மற்ற பாரசிகள் வந்து நிறைய வணிகம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனால் நாமளும் வியாபாரத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் ஆளாக வணிகம் செய்ய புறப்படுறாரு மும்பைக்கு போய் கணின உழைப்பால் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தை படிப்படியாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய மகன் மேலையும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழுது இப்போ நசர்வன்ஜி டாட்டாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா படிப்பு தான் எல்லாருக்கும் சொத்து நம்ம குழந்தைக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ இல்லையோ நிறைய படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதனால அவங்களுடைய வழக்கப்படி அவருடைய மகனுக்கு வந்து ஜெராஷ்டிரிய சமய மந்திரங்களை சொல்லி கொடுத்தாங்க அது போக ஆங்கில ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்தி அவருக்கு தனியாக ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு அதுபோக கணித ஆசிரியர்களையும் தனியாக வந்து பணிக்கு அமர்த்தி அவர்கள் மூலமாக கணிதமும் சொல்லி கொடுத்தாங்க அதாவது மற்ற பார்சி எல்லாம் ஒரு மடங்கு படித்தாங்க அப்படின்னா நசர்வன்ஜி டாட்டாவோட பையன் மூணு மடங்கு அதிகமாக படித்தார் அதை வந்து அவருடைய நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம திறமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவ்வளவு பாடங்களையும் படித்த பின்னாடி மீதம் இருக்கிற நேரத்தில் பொதுவான புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கமும் அந்த குழந்தைக்கு இருந்தது அந்த குழந்தைக்கு இருக்கிற இந்த அபாரமான ஆற்றலை பார்த்த நசர்வஞ்சி டாட்டா எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து நிறைய கல்வியை கொடுத்துக்கிட்டே வந்தார் பதினாலாவது வயசுல இதுக்கு மேலே உள்ளூரில் படிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தைய மும்பைக்கு கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இளங்கலையில் சேர்த்து விட்டார் மும்பையில் இருக்கக்கூடிய எல்ஃபின் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு தான் இளங்கலை பட்டப்படிப்புக்காக டாட்டா வந்து சேர்க்கப்படுறாரு அதாவது பதினாலு வயசு பையனாக சேர்க்கப்படுறாரு இப்போ வந்து இளங்கலையை நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அண்டர் கிராஜுவேட்டுங்கிற முறை கிடையாது அதற்கு பதிலாக கிரீன் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படிப்புல தான் அவர் சேர்க்கப்பட்டாரு அந்த படிப்புல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டுல ஒரு பட்டதாரி மாணவனாக அவர் வெளில வர்றாரு வெளியில உடனேயே தந்தையோட நிறுவனத்திலேயே சேர்ந்து அவர்கிட்டக்கே தொழில் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு டாட்டாவுக்கு அவர் வந்து கல்லூரியில் படிக்கிறப்பயே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை ஆனா நிறைய சம்பாதிச்சு அந்த பணத்தை நிறைய பேருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் சொல்லுவாரே தவிர அவ்வளவு பணத்தையும் அனுபவிக்கணும் இந்த பணத்துலேருந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவர் பேசி சின்ன வயசுலேருந்து இருந்து யாருமே கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சம்பாதிக்கணும் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் அவர் வந்து வளர்ந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டுல அவர் தன்னுடைய தந்தையோட நிறுவனத்தில் கால் வச்சார் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே தான் இருந்தது சரியாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டில் ஏற்பட்ட கழகங்கள் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து ஆங்கிலேய அரசாங்கமே வந்து அவங்களுடைய ஆட்சியை வாங்கிக்கிட்டாங்க இப்படியாக ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்து இந்தியாவில் நடந்திருந்தது இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஏற்கனவே வணிகம் பண்ணிகிட்டு இருந்த பல பேரும் வந்து காணாம போயிட்டாங்க இந்தியாவில் வணிகம் பண்றது அப்படிங்கறதே ரொம்ப நெருக்கடியான ஒரு பிரச்சனையா மாறி இருந்தது ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்தே ஒப்பந்தங்களை வந்து போற்ற முடியும் ஏதாவது சிக்கல்னா நம்ம வந்து இங்கிலாந்துக்கு போனா போதும் ஆனா ஆங்கிலேய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அனுமதி வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இங்கிலாந்துக்கு தான் போகணும் அதனால நிறைய தொழில் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் தந்தையோட தொழிலுக்குள்ள தவறாரு அதனால எப்படி தொழிலை வளர்க்கிறது இவ்வளவு நெருக்கடியான காலகட்டம் இருக்கு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை தான் இருந்தாரு ஆனாலும் அந்த கடினமான காலத்துல கூட ரொம்ப போராடி அவங்க தொழில மேல வர ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டுக்கு பின்னாடி எல்லா தொழில்களும் இந்தியாவில முடங்கி போயிருந்த ஒரு காலகட்டத்துல இந்திய சந்தையில நடந்துகிட்டு இருந்த மிக முக்கியமான வர்த்தகம் என்ன அப்படின்னு பார்க்க போனா அபின் வர்த்தகம் தான் இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடிச்சாலும் கூட இந்தியாவில இருந்து செல்வங்களை அவங்களால ரொம்ப அதிகமா எடுக்க முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தங்க சுரங்கம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால ஒரே ராத்திரியில எல்லாம் அவங்களால திருட முடியல இந்தியாவில் இருந்து செல்வத்தை அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் ஆனா தங்கத்தை நேரடியா உற்பத்தி பண்ண முடியாது இதுதான் நிலைமை அப்போ இந்தியாவை ஒரு மையமாக வச்சு வேற ஏதாவது நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம திருட முடியுமா அப்படின்னு ஆங்கிலேயர்கள் பார்த்தாங்க அப்படி பாக்குறப்போ இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற சீனாவிலயும் நிறைய தங்கங்கள் இருந்தது அப்ப சீனாவில் இருக்கிற தங்கத்தை எப்படி நேரடியா திருடுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ அது ரொம்ப கடினமா இருந்தது அதற்காக ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மாற்று யோசனை தான் அபின் வர்த்தகம் அப்படிங்கிறது ஏன்னா சீனா மக்களுக்கு வந்து அபின் அப்படிங்கிறது ஒரு பிரதான போதைப் பொருளா இருந்தது அப்போ இந்தியாவில் அபினை உற்பத்தி பண்ணி அந்த அபினை சீனாவில் கொண்டு போய் விற்று அதன் மூலமாக தங்கத்தை சேர்த்து அந்த தங்கத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு போறது இதனால இந்தியாவில் இருந்து நம்ம மறைமுகமாக தங்கத்தை எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க இதன் காரணமாக இந்தியாவில் இருந்து அபினை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய சலுகைகளும் வணிக வாய்ப்புகளும் ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்டது இப்படியாக சீனா கூட வர்த்தகத்தில் இருந்த இந்திய நிறுவனங்கள்ல நசர்வன்ஜி டாட்டாவினுடைய நிறுவனமும் ஒன்று அதனால அந்த வணிகத்தை பாக்குறதுக்காக நசர்வன்ஜி டாட்டா தன்னுடைய மகனான டாட்டாவை சீன அபின் வர்த்தகத்தினுடைய தலைநகரமாக இருந்த ஹாங்காங்க்கு அனுப்பி வைக்கிறார் ஹாங்காங்க்கு போறப்பதான் அபின் வர்த்தகத்தை ஆங்கிலேயர்கள் வந்து தவறா பயன்படுத்துறாங்க இதன் மூலமாக சீனால இருக்கக்கூடிய மக்கள் வந்து போதையினுடைய அடிமைகளா மாற்றப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் டாடா கவனிக்கிறாரு இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா டாட்டாக்களோட வரலாறு படிக்கக்கூடிய நிறைய பேர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கடந்த மூன்று பகுதிகளில் பார்த்தோன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க டாட்டாக்கள் முதன் முதல்ல அபின் வர்த்தகத்தில் தான் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிச்சாங்களாமே டாட்டாக்கள் முதன் முதல்ல போதைப் பொருள் தான் வித்தாங்களாமே அப்படிலாம் கேட்குறாங்க அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எளிமையான செய்தி என்ன அப்படின்னா சீனாவினுடைய பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் தான் அபின் அப்படிங்கிறது போதைப் பொருள் ஆனால் இந்தியாவினுடைய பண்பாட்டில் அபின் அப்படிங்கிறது ஒரு மருந்து பொருளாகத்தான் இருந்தது இந்தியாவில் இருந்து அபினை காலங்காலமாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தவங்க மருத்துவ தேவைகளுக்காகவும் சமையலுக்காகவும் தான் அபினை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அபினை போதைப் பொருளாக மட்டுமே பயன்படுத்தி அதிகமாக லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு மேற்கத்திய கண்டுபிடிப்பு அதனால இந்த விவகாரத்தில் வந்து நம்ம டாட்டா குடும்பத்தை பெரிய அளவில் குற்றம் சுமத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இப்போ கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னங்க அபின் போயிட்டு நீங்கள் மருந்துன்னு சொல்கிறீங்க சாப்பாட்டு பொருள்னு சொல்றீங்க அது எப்படிங்க மருந்து சாப்பாட்டு பொருளாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் எல்லார்கிட்டக்குமே நான் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களில் யாராவது மளிகை கடையில் போய் நான் கசகசாவே வாங்கினதில்ல அப்படின்னோ அல்லது சமையல்ல நான் கசகசாவே பயன்படுத்தினது இல்லை அப்படின்னோ அல்லது கசகசா போட்டு பண்ணுவாங்கள்ல பிரியாணி மாதிரியான உணவுப் பொருட்கள் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னும் சொல்ல முடியுமா இங்க நான் அந்த கேள்வியை கேக்குறதுக்கு என்ன காரணம்னா அபின் செடியோட விதைதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க கசகசா அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபின் அப்படிங்கிறது இந்திய மக்களினுடைய சாதாரண உணவு பழக்கத்தில் கூட கலந்த ஒரு தாவரமாகத்தான் இருந்தது ஆனா அந்த அபினை தவறா பயன்படுத்தி போதை பொருளாக மாத்தலாம் அப்படின்ற ஒரு நிலமை தான் அந்த அபின் தவறாமருது சீனாவுக்கு போன டாடா அபின் வர்த்தகம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அபின் வர்த்தகத்துல இருந்து அவருடைய குடும்பத்தை வெளியேற்றினார் அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மை அதனால டாட்டாக்கள் வந்து அபின்வித்தாங்க அபின்வித்த காசுல என்ன பணக்காரங்களா வந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான வாதம் அந்த காலகட்டத்தில் அபின் என்னவா இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த முடிவுக்கு நம்ம வரலாம் இது போக டாடா நிறுவனங்களுக்கு அப்படின்னு எப்பயுமே வந்து ஒரு தார்மீக நியாயம் இருந்திருக்கு ஒரு வணிக அறம் இருந்திருக்கு அதை பத்தியும் கூட அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம விரிவா பார்க்கலாம்